அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பான மாணவ மாணவர்களே, பத்தாம் வகுப்பு கணித பாடத்தில் பாடம் மூன்று இயற்கணிதம் என்ற பாடத்தில் உள்ள அணிகள் என்ற பாடத்தினுடைய எடுத்துக்காட்டு கணக்குகளை பார்த்து வருகிறோம். அதனுடன் பயிற்சி 3.17 நாம் பார்த்துருக்கோம். அந்த பயிற்சி 3.17 ஒரே ஒரு கணக்கு நடத்தாமல் இருக்கு. அந்த கணக்குக்கான எடுத்துக்காட்டு பயிற்சி 3.58. சரி, எடுத்துக்காட்டு 3.58. இந்த கணக்கை பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த பயிற்சியில் உள்ள அந்த கணக்கு நம்ம என்ன செஞ்சிடலாம், இதை வச்சு செஞ்சிடலாம். முதல்ல இதை வாசிக்கிறேன். ஏஐஜே இஸ் ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர் ஜே ஸ்கொயர் என்ற அமைப்பை கொண்ட 3x3 வரிசையுடைய அணியை காண்க. நல்லா கவனிச்சிடுங்க. ஏஐஜே இஸ் ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர் ஜே ஸ்கொயர், ஐ ஸ்கொயர் இன்டு ஜே ஸ்கொயர் என்ற அமைப்பை கொண்ட 3x3 வரிசையுடைய அணியை காண்க. ஒரு அணி எத்தனை வரிசையுடையதா இருக்கு? 3x3 இருக்கு. அந்த அணியினுடைய அணியை அணியை காண்கன்றிருக்கான். அணியே கொடுக்காம நம்ம இந்த 3x3 வரிசையுடைய அணியை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அதற்கான ஃபார்முலா தான் இது. ஏஐஜே இஸ் ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர் ஜே ஸ்கொயர், இந்த அமைப்பையுடைய 3x3 வரிசையுடைய அணியை கண்டுபிடிக்க போறோம். இந்த ஃபார்முலா வச்சு தான் அந்த அணியை கண்டுபிடிக்கும். இது முக்கியமானது. இங்க ஒரு 3x3 அணியை நான் ஒரு மாடலுக்கு எடுத்துக்கிறேன். ஏ சீக்குவல் டு கேபிட்டல் ஏ சீக்குவல் டு அணியை கவனிங்க, 5 4 3 1 -7 9 3 8 9. என்னுடைய வரிசை வந்து 3x3, சரிதானா? இந்த மாதிரி இந்த வரிசையை கொண்ட 3x3 வரிசை கொண்ட அணியை கண்டுபிடிக்கிறேன். அப்போ எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, முதல்ல இந்த ஃபார்முலாவை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கோம். இதை வச்சு தான் அந்த அணியினுடைய ஒவ்வொரு உறுப்பையும் கண்டுபிடிக்கிறேன். 3x3 வரிசை தீர்வு, 3x3 வரிசையுடைய அணியினுடைய பொது வடிவம், 3x3 வரிசையுடைய அணி எப்படி இருக்கும்னா, இது 1வது நிரை, இது 1வது நிரல், இது 2வது நிரல், இது 3வது நிரல், இது 2வது, இது 1, இது 2, இது 3. அதே மாதிரி இது 1, இது 2, இது 3. நிரல் வந்து 3, நிரை வந்து 3. இப்போ இதில் நம்மளுக்கு இந்த அணி வந்து தெரியாதுல்ல, 3x3 கொண்ட அணி தெரியாதுல்ல, அதனால அந்த 3x3 அணி தெரியாதுங்கிற நம்ம என்ன செய்வோம், பொதுவாக போடுவோம். மொதல் இதில் வந்து A11 இருக்கணும், அதாவது 1வது நிரையில 1வது நிரல் உறுப்பு. அடுத்து 1வதுல 2வது. அடுத்து A13 உறுப்பு வந்து 1 3. அடுத்தது A21 ரெண்டாவது வரிசையில் மொதல் உறுப்பு, A22 ரெண்டாவது வரிசையில் ரெண்டாவது உறுப்பு, A23 ரெண்டாவது வரிசையில் 3வது. அடுத்தது A33 3 1 3 வரிசையில் முதல் உறுப்பு, 3வது வரிசையில் 2வது உறுப்பு, 3வது வரிசையில் 4வது. இப்படி பொதுவாக அந்த அணியை பற்றி நம்மளுக்கு தெரியாது, அது அந்த அணியில் என்னென்ன உறுப்புகள் நமக்கு தெரியாது, ஆனால் அந்த அணி இப்படி தான் இருக்கும் அப்படின்னு எழுதிக்கலாமா? அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இங்கே சொல்லியிருக்காங்களா? இப்போ இந்த A11 எடுங்க. இதில் வரக்கூடிய இந்த 1-1 என்ன நம்பர் வரும், இந்த 1-2 என்ன நம்பர் வரும், இந்த இதே மாதிரி நம்பர் வரலாம். இந்த 1-2 இருந்து இருக்கலாம், இது A11 தான், அதில் 5, A12 வந்து 4, A12 என்ன நம்பர் வரும், A13 என்ன நம்பர் வரும் அப்படின்னு பார்க்கறதுக்கு தான் இந்த ஃபார்முலாவை பயன்படுத்துவோம். அப்போ பொதுவான ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஏஐஜே இஸ் ஈக்குவல் டு இருக்கல ஐ, அதை ஸ்குவாட் பண்ணிடணும், இந்த இருக்குல்ல ஜே, அதை ஸ்குவாட் பண்ணிடணும். அப்படி ஸ்குவாட் பண்ணால் வரக்கூடிய விட தான் இந்த கொடுக்கப்பட்ட நம்பருடைய இதுக்கு பதிலாக வரக்கூடிய நம்பர். நான் இப்போ என்ன செய்கிறேன் அப்படின்னா, A11 இப்போ ஐக்கு பதிலாக என்ன வந்திருக்கு, 1 வந்திருக்கா, ஜேக்கு பதிலாக 1 வந்திருக்கு. அப்போ 1² × 1² 1² கூட எத்தனை, 1 தான். இந்த ஒரு 1² கூட 1 தான், இந்த 1² கூட. அப்போ ஓர் 1 1. அப்போ மொதல் உறுப்பு இந்த இடத்துல என்ன வரணும், 1 வரணும். யாவது அடுத்து இப்படி ஒவ்வொரு உறுப்பும் இந்த ஃபார்முலாவில் போட்டு போட்டு அந்தந்த உறுப்பை கண்டுபிடிக்கும். அப்போ A12 ஃபார்முலா என்ன, மொதல் உறுப்புக்கு ஸ்கொயர்டு, ரெண்டாவது உறுப்பு ஸ்கொயர்டு. அப்போ 1² × 2² அப்போ 1² × 1 × 2² வந்து 4. அப்போ 1 4 4. அடுத்தது A13 போடலாமா, A13. அப்போ என்ன வரும்,
ஃபார்முலா என்ன, ஐ ஸ்கொயர் ஜே ஸ்கொயர். அப்போ ஒன்னு ஸ்கொயர் பெருக்கல் மூணு ஸ்கொயர். அப்போ ஒன்னு ஸ்கொயர் ஒன்னு, மூணு ஸ்கொயர் ஒன்பது, அப்போ ஒரு ஒன்பது ஒன்பது. அப்போ ஏ அடுத்த ஒரு இந்த இடத்துக்கு வந்துடும், ஏ ரெண்டு ஒன்று. ஃபார்முலா என்ன, முதல் உறுப்பு ஸ்கொயர்டு ரெண்டாவது உறுப்பு ஸ்கொயர் ரெண்டையும் பெருக்கணும். அது முதல் உறுப்பு எத்தனை இங்கே ரெண்டு, அப்போ ரெண்டு ஸ்கொயர்டு இன்டு ஒன்று ஸ்கொயர். அப்போ ரெண்டு ஸ்கொயர்டு நாலு, ஒன்று ஸ்கொயர்டு எத்தனை ஒன்று ஸ்கொயர். அப்போ நாலு ஒன்றா நாலு. அடுத்து ஏ ரெண்டு ரெண்டு, ஏ ரெண்டு ரெண்டு ரெண்டாவது இந்த உறுப்பு. அப்போ ஃபார்முலா என்ன, ஐ ஸ்கொயர் ஜே ஸ்கொயர். அப்போ ரெண்டு ஸ்கொயர் இன்டு ரெண்டு ஸ்கொயர். அப்போ ரெண்டு ஸ்கொயர் எத்தனை நாலு பெருக்கல் இந்த ரெண்டு ஸ்கொயர் கூட எத்தனை நாலு. அப்போ நானாங்கு பதினாறு. சரியா, அடுத்து ஏ ரெண்டு மூணு இந்த உறுப்பு. அந்த உறுப்பு எப்படி கண்டுபிடிக்கிறது, ஃபார்முலா பயன்படுத்தலாம். முதல் உறுப்பு ஏ ஐஜே வந்து ஐ ஸ்கொயர் ஜே ஸ்கொயர். அப்ப என்ன வரும், ரெண்டு ஸ்கொயர் இண்டு மூணு ஸ்கொயர். அப்ப ரெண்டு ஸ்கொயர் எத்தனை நாலு பெருக்கல் இந்த மூணு ஸ்கொயர் எத்தனை ஒன்பது. அப்ப நாலு ஒன்பது முப்பத்தி ஆறு. சரியா, அடுத்தது இந்த உறுப்பு கண்டுபிடிக்க, ஏ மூணு ஒன்று. அப்ப என்ன வரும், மூணு ஒன்று, மூணு ஸ்கொயர்டு ஐ ஸ்கொயர் ஜே ஸ்கொயர் ஃபார்முலா. மூணு ஸ்கொயர்டு ஒன்று ஸ்கொயர்டு, மூணு ஸ்கொயர் எத்தனை ஒன்பது, ஒன்பது இண்டு ஒன்று. அப்போ ஒன்பது ஒன்று ஒன்பது. அடுத்து ஏ மூணு ரெண்டு இந்த உறுப்பை கண்டுபிடிக்க போகிறோம். அதே மாதிரி ஐ ஸ்கொயர் ஜே ஸ்கொயர் ஃபார்முலா கொடுக்கப்படும் கணக்குக்கு, மூணு ஸ்கொயர் பெருக்கல் ரெண்டு ஸ்கொயர், மூணு ஸ்கொயர் எத்தனை ஒன்பது பெருக்கல் நாலு ஸ்கொயர் எத்தனை, சரி ரெண்டு ஸ்கொயர் எத்தனை நாலு. அப்போ ஒன்பத்தி நாலு முப்பத்தி ஆறு. அடுத்து ஏ மூணு மூணு. இப்போ மூணு ஸ்கொயர் இண்டு மூணு ஸ்கொயர், ஐ ஸ்கொயர் ஜே ஸ்கொயர் பரவாயில்லண்ணா. இப்போ மூணு ஸ்கொயர் எத்தனை ஒன்பது, இன்னொரு மூணு ஸ்கொயர் இந்த மூணு ஸ்கொயர் ஒன்பது. அப்போ ஒன்பத்தொம்பது எண்பத்தி ஒன்று. சரியா, இப்போ எதையெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோமோ அதையெல்லாம் பார்ப்போம். ஏ ஒன்று வந்து ஒன்று ஒன்று, ஏ ஒன்று ரெண்டு நாலு, ஏ ஒன்று மூணு ஒம்பது, ஒன்று நாலு ரெண்டு ஒன்று நாலு, ரெண்டு ரெண்டு பதினாறு, அடுத்து ரெண்டு மூணு முப்பத்தி ஆறு, மூணு ஒன்று ஒம்பது, மூணு ரெண்டு முப்பத்தி ஆறு, மூணு மூணு எண்பத்தி ஒன்று. இதை இப்போ அந்த அணியை கண்டுபிடிச்சிடலாமா, அந்த ஃபோர் அந்த மூணு கிராஸ் மூணு உள்ள அணி. இப்போ இப்படி அதான் கணக்கெடுப்பான்னு போட்டுக்கணும், பேர் வச்சுக்கணும் ஏசி கொல்ட்டு அப்படின்னு பேர் வச்சுக்கணும். அப்போ இந்த ஒன்று ஒன்றுக்கு போல ஒன்று நாலு ஒம்பது இது வரிசைப்படும். அப்போ ஒன்று நாலு ஒம்பது இந்த வரிசையில் உள்ள உறுப்புகளை கண்டுபிடிச்சு எழுதணும். நாலு பதினாறு முப்பத்தாறு. அப்போ நாலு பதினாறு முப்பத்தி ஆறு. அடுத்து இந்த வரிசையில் உள்ள உறுப்புகள், இந்த வரிசை மூணு ஒன்று ஒம்பது முப்பத்தாறு எண்பத்தொன்று. அப்போ ஒம்பது முப்பத்தி ஆறு எண்பத்தி ஒன்று. சரியா, இதுதான் இந்த ஏ ஐஜேசி கொண்ட ஐ ஸ்கொயர் ஜே ஸ்கொயர் அமைப்பு கொண்ட மூணு கிராஸ் மூணு வரிசையுடைய. முதல்ல என்ன ஃபார்முலா, அந்த ஃபார்முலா அழிக்கணும். அணியினுடைய பொது வருஷம் மூணு வருஷம், மூணு கிராஸ் மூணுனா இந்த மாதிரி வரிசை, ரெண்டு கிராஸ் ரெண்டுனா இந்த மாதிரி வரிசை. சரியா, இதை ஆவச்சுக்கணும் வரிசை எழுதிட்டு அதில் உள்ள ஒவ்வொரு உறுப்பையும் போட்டு அந்த ஃபார்முலாவில் போட்டு விடையை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தனித்தனியாக கண்டுபிடிச்ச உறுப்புகளை சேர்த்து அணியாக மாற்றினோம்னா என்ன அணி கிடைக்கும், ஏ அணி கிடைக்கும். சரியா, மாணவர்கள் இந்த கணக்கை நன்றாக பார்த்து உங்கள் கணக்கு கிளாஸ் ஒர்க் நோட்டில் செய்யுமாறு உங்களுக்கு கேட்டுக்கொண்டு நான் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.